ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம். இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். எப்படி கூட நான் மிஸ்ஸஸ் நான் பாரி ராஜகேலகர் ஆலேஜ் ஒக்கொக்கசாரி சட்டமன்றத்தில் அழுது செய்த சத்தியம், எடுத்த சபதம் முடிப்பேன், சொல்லி அடித்த சந்திரபாபு நாயுடு, சறுக்கிய ஜெகன்மோகன் ரெட்டி, கவனம் ஈர்க்கும் ஆந்திரா வெற்றி. உலகின் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவான இந்தியாவின் 18வது நாடாளுமன்ற தேர்தலுடன் ஆந்திர பிரதேச மாநிலத்திற்கு சட்டமன்ற தேர்தலும் நடைபெற்றது. ஆந்திராவில் மொத்தம் 175 சட்டமன்ற தொகுதிகள் உள்ள நிலையில் ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான YSR காங்கிரஸ் ஆட்சியை தக்கவைக்கும் வகையில் தீவிரமாக செயல்பட்டு வந்தது. அதே சமயம் இழந்த ஆட்சியை மீண்டும் பிடிக்க வேண்டும் என்று சந்திரபாபு நாயுடு தலைமையிலான தெலுங்கு தேசம் கட்சியும் தீவிரமாக செயல்பட்டு வந்தது. இதில் தெலுங்கு தேசம் கட்சி பவன் கல்யாணின் ஜனசேனா பாஜகவுடனும் கூட்டணி அமைத்து நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலை சந்தித்தது. தேர்தலில் பதிவான வாக்குகள் அனைத்தும் இன்று காலை முதல் எண்ணப்பட்டு வருகிறது. அதில் தெலுங்கு தேசம் கட்சி 127 தொகுதிகளிலும், ஜனசேனா 20 தொகுதிகளிலும், பாஜக 7 தொகுதிகளிலும் முன்னிலை வகித்து வருகிறது. அதே சமயம் ஆளும் YSR காங்கிரஸ் வெறும் 21 தொகுதிகளில் மட்டுமே முன்னிலை வகித்து வருகிறது. ஆந்திர மாநில சட்டசபை பெரும்பான்மைக்கு 88 தொகுதிகள் தேவைப்படும் நிலையில் தனி பெரும்பான்மையும் தாண்டி தெலுங்கு தேசம் கட்சி முன்னிலை வகித்து வருகிறது. கடந்த 2019 சட்டமன்ற தேர்தலில் 175 தொகுதிகளில் 151 தொகுதிகளில் வெற்றி பெற்று அசுர பலத்துடன் ஆட்சி அமைத்தது YSR காங்கிரஸ். தெலுங்கு தேசம் கட்சி 23 இடங்களை மட்டுமே பெற்று படு தோல்வியை சந்தித்தது. பின்பு முதல்வரான ஜெகன்மோகன் மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தார். இருப்பினும் அனைத்து மக்களின் யோகோபத்திய வரவேற்பை அதிகாரத்திற்கு வந்த பிறகு ஜெகன்மோகனால் பெற முடியவில்லை. அதன் காரணமாக அவரது ஆட்சியின் மீது மக்களுக்கு சில அதிருப்தி இருந்து வந்துள்ளது. இந்த நிலையில் முதலமைச்சராக இருந்தபோது திறன் மேம்பாட்டு கழகத்தில் முறைகேடு செய்ததாக கூறி சந்திரபாபு நாயுடுவை ஜெகன்மோகன் அரசு கைது செய்து சிறையில் அடைத்தது. இது ஆந்திர அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதோடு சந்திரபாபு மீது ஒரு அனுதாபத்தையும் ஏற்படுத்தியது. 50 நாட்களுக்கு மேல் சிறையில் இருந்துவிட்டு வெளியே வந்த சந்திரபாபு நாயுடு மக்களின் அனுதாபத்தை வாக்காக அறுவடை செய்ய திட்டமிட்டு இருந்தார். மேலும் ஆந்திராவில் சிதறி கிடந்த எதிர்கட்சிகள் அனைத்தையும் ஜெகன்மோகனின் ஆட்சிக்கு எதிராக ஒன்று திரட்டி கூட்டணி அமைத்தார். அதற்கு தற்போது கைமேல் பலன் கிடைத்துள்ளது. தற்போது ஆட்சி அமைக்க தேவையான இடத்தையும் தாண்டி தனி பெரும்பான்மை கட்சியாக ஆட்சி அமைக்க உள்ளது தெலுங்கு தேசம் கட்சி. ஜாமீனில் வெளியே வந்து ஜெகனை சம்பவம் செய்திருக்கிறார் சந்திரபாபு நாயுடு. முன்னதாக சட்டசபையில் சந்திரபாபுவுக்கு நடந்த சம்பவத்தால் அவர் செய்தியாளர்கள் முன்னிலையில் கண்ணீர் விட்டு கதறி அழுதார். அப்போது பேசிய அவர் தனது மனைவியை பற்றி தரைக்குறைவாக YSR காங்கிரஸ் கட்சியினர் பேசியதை அடுத்து சட்டப்பேரவையில் கண்ணீர் விட்டு அழுத தெலுங்கு தேசம் கட்சி தலைவரும் முன்னாள் முதல்வருமான சந்திரபாபு நாயுடு முதல்வராகாமல் அவைக்குள் திரும்ப மாட்டேன் என சபதமிட்டு வெளியேறினார். இந்த நிலையில் அவர் மீண்டும் முதல்வராகியுள்ளது அவரது ஆதரவாளர்கள் மத்தியில் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ఈరోజు మనం చూస్తూ ఉంటే ఇది ఏ విధంగా అభివర్ణించా నాకైతే అర్థం కావడం లేదు. ఎప్పుడు కూడా మా మిస్సెస్ నా భార్య రాజకీయాలకు రాలేదు. ఒక్కొక్కసారి ఆవిడెప్పుడు
రాజకీయాల పైన ఆసక్తి లేదు. నకీరన్ టీవీకి సబ్స్క్రైబ్ చేయండి. உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.